ஹாய் நண்பா, இந்த வீடியோ வந்து ஆக்ட்ரஸ் மீரா மிதுன் மேமுக்கு. ப்ரோ 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 ப்ரோ, வாட், என்ன பண்றீங்க? இல்ல ப்ரோ, அவங்க தேவையில்லாம பேசியிருக்காங்கல்ல, ஸோ அதனால ஏன் அட்வைஸ்? போதும் போதும் போதும். ஸோ அவங்க ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? உண்மையாவே புரியலையா ப்ரோ? அப்ப நாங்க என்ன ப்ரோ பண்றது? நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு 35 டேஸுக்கு முதல்ல போவோம். போனோம்னா நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன மேட்டர் ஒன்று, அதுவே பெருசா போய் ரெண்டு பேருக்கிடையில நடந்த வீடியோ விவாதம். ஸோ அதுக்கப்புறம் அது வேறங்கியோ போச்சுது. ஆனா அந்த ரெண்டு பேருக்குடையில நடந்த விவாதத்துல, அதாவது கருத்து முரண்பாடு, வீடியோ முரண்பாடு, அதனால டோட்டல் வேர்ல்டே வந்து அவங்க வீடியோஸ் அவங்க ஃபைட்டை வந்து பார்த்துச்சு. ஸோ அதில் வேறு 4 பேரும் ஈடுபட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் ஆனாங்க. அந்த ரெண்டு பேரோட பேர் மட்டுமே ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சுது. ஸோ பல பேர் வந்து அவங்க ஒர்க்கை விட்டுட்டு, அவங்க அன்றாட லைஃபை விட்டுட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அதனால் ஒருத்தர் வந்து இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அதில் மேட்டரில் ஈடுபட்ட ரெண்டு பேருமே வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ஷோஸுக்கு கூட சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. ஏன் இப்படி இப்படி ஒரு பப்ளிசிட்டி தேடி கொண்டதுனால? ஸோ அதே மேட்டர் தான் இப்போ மீரா மிதுன் மேமும் வந்து பண்ணுறாங்க. ஸோ தளபதியை பற்றி சொல்ல தேவையில்லை. நேற்று பிறந்த சின்ன குழந்தைக்கு கூட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியும், தளபதி விஜய் அண்ணா யாருன்னா தெரியும், சூர்யா அண்ணா யாருன்னா தெரியும், கிரேட் பர்சன் சூர்யா அண்ணா. ஸோ தளபதியை பற்றியும் சூர்யா அண்ணாவை பற்றியும் ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா நிஜமாக அதில் உள் நோக்கம் என்னென்னா அவங்கள வச்சு இவங்க வந்து ஃபேமஸ் ஆகணும்னு. ஃபேமஸ் ஆகிறதுல ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து நல்லது பண்ணி ஃபேமஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா உயரத்தில் இருக்கிறவங்கள பற்றி இப்படி பேசி ஃபேமஸ் ஆகலாம், அது ஒன்று. ரெண்டாவது அப்படி இல்லைன்னா, ஸோ சொசைட்டியில் வேற ஏதாவது ப்ராப்ளத்தை திசை திருப்புறதுக்காக இவங்க இப்படி இன்வால்வ் ஆகி நம்ம எல்லாரோட கவனத்தையுமே வந்து இவங்க பக்கம் திசை திருப்புறதுக்கு இவங்க பிளான் பண்ணலாம். ஸோ அவங்க ஏன்படி ஒரு 30 டேஸுக்கு இவங்களை பற்றியே வந்து இந்த எல்லா சோசியல் மீடியாஸ் அண்ட் எல்லா பீப்புளும் வந்து பேசணும், அதனால இன்னொரு பக்கத்தில் வேற போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கூட இவங்க இதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி யாராவது தளபதி விஜய் அண்ணாக்கு இல்லாட்டா சூர்யா அண்ணாக்கு வெளிநாடாக்கள் வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படின்னுவும் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னென்னா, தளபதி சொல்வார்ல, தளபதி விஜய் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும், சூர்யா அண்ணாவாக இருக்கட்டும், தலை அஜித் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இந்த அளவு டொப்புக்கு வளர்ந்ததுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் முக்கியமான காரணம். அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்படி ரஜினி சார் வந்து பில்லா படத்தில் டான்ஸ் ஆடைக்குள்ள அந்த ஷூட்டிங் பார்த்து கொண்டு இருந்து வருவாங்க. ஒரு ஆள் வந்து சொல்லிட்டாரு, இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரு, டான்ஸே ஆட தெரியல அப்படின்னு ரஜினி சாரோட காதுக்கு படுற மாதிரி கூட பேசினாங்க. ஆனால் ரஜினி சார் அதெல்லாம் கணக்கே எடுக்கல, தண்ட ஒர்க் ஏதோ அவங்க எய்ம் ஏதோ அதை நோக்கி போனாங்க. இன்னைக்கு வந்து 45 இயர்ஸ் நம்பர் 1 இன் த ஃபீல்ட். ஸோ அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வரைக்குள்ள இவருக்கெல்லாம் ஒரு மூவி தேவையா, இவரை நான் ஹீரோவை நடிக்கிறாரா, அப்பா சாப்பாடு வந்துட்டாரா அப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவ் வேர்ட்ஸ் அகேன்ஸ்ட் தளபதி விஜய் அண்ணா. ஆனால் விஜய் அண்ணா அதெல்லாம் கேப் பண்ணலாம், இப்போது டாப்பில் வந்துருக்கிறாரு தமிழ் சினிமாவில். ஸோ அதே போல் சூர்யா அண்ணா, தலை அஜித் அண்ணா, ஸோ எல்லாருமே வந்து அவங்க காதில் வாங்கி கொள்ள மாட்டாங்க, இவங்க பண்ணிட்டு போட்டு நம்ம ஒர்க் ஏதோ அதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒர்க்கை பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ நான் வந்து தலைவர் ஃபேன், தளபதி ஃபேன், தலை ஃபேன், சூர்யானா ஃபேன். ஸோ தமிழ் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஃபேனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன். ஸோ ஆஸ் அ ஃபேனாக வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, இக்னோர் இட் நண்பா. தளபதி சொன்னார்ல, இக்னோர் இட் நண்பா. ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ நம்ம விட்டுட்டோம்னா அவங்களுக்கே வந்து அழுத்து போயிடும், என்னடா ஒருத்தர் நம்மளை கண்டுக்கிறான் எல்லாம் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு பெருசப்படுத்தாதீங்க, விட்டுருங்க, நம்மளே அவங்களுக்கு வந்து தீனி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை போய் ஒருத்தரும் பேச பேச அவங்களுக்குள்ள கொமெண்ட் பண்ண. ஸோ நம்மளே அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கு, இந்தா இருக்குது, ஒரு நல்லா சாப்பிட்டு பேசு அப்படின்ற மாதிரி ஒரு தீனி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இவங்க இப்படி பேசுறதால தளபதியோட மார்க்கெட்டோ அல்லது சூர்யா அண்ணாவோட ரெஸ்பெக்டோ வந்து குறைய போகிறதே இல்லை.
ஸோ இன்னுமே வந்து அவங்க புகழ் ஏறுமே ஒழியோ குறையாது. சரியா? ஸோ இதைத்தான் நண்பா நான் வீடியோவில் சொல்லுவேன் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. தளபதி சொன்னார்ல ஒரு வேர்டு ஒன்று, கடுப்பேச்சுறவங்கிட்ட கம்முன்னு முசுப்பேச்சுறவன் உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு, அதான் மேட்டர் நண்பா. ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.